உங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்களா உங்களுக்கான சீரிஸ் தான் இது டேட்ஸ் சிலச்சல் ப்ரென்ஸ சீரீஸ் பார்ட் ஒன் ஸோ இதில் இந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ நாம் ரவா உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி இந்த வீடியோவில் வர அதே மெத்தோடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் பாதி வெங்காயத்தில் தோல் நீக்கிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் கட் பண்ணுங்கள் அண்ட் இஞ்சியுமே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அந்த மெத்தோடில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் இண்டக்ஷனில் வந்து நான் ஒரு பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவு ரவை நம்ம எப்போவுமே டீ குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு கப் யூஸ் பண்ணுவோம் அந்த கப்பில் தான் நான் அழந்திருக்கேன் அதில் அழந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்ல போய் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இண்டக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கேஸ் ஸ்டவ் போகிறது பெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இதுலேயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ இதில் வச்சு லோ மோட்லேயே வச்சு சமைக்க ஆரம்பிங்க இப்போது ரோஸ்டட் ரவாவை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்புறம் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் ரெண்டு பருப்பு ஆட் பண்ண போகிறோம் உளுந்தம் பருப்பு அண்ட் கடலை பருப்பு ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உளுந்தம் பருப்பு ஒயிட் கலரில் சின்ன ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அண்ட் கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் தூரம் பருப்போட கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஃபஸ்ட்டு அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே லோ ஃப்ளைமில் வச்சு கொஞ்சம் வரத்துக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுடாதீங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெதுவாக எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடிவெண்ட்ஸ் ரைஸ் தான் ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே வந்து ஸ்லோ ஸ்லோவாக தான் நம்ம கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து பெரிய விஷயங்கள் ட்ரை பண்ணாமல் சின்ன 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 விஷயங்களாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் சமையலும் செம்ம டேஸ்டியாக வரும் இப்போ இதில் பச்சை மிளகாய் என் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கணும் வதங்கின அப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே அதே மாதிரி நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கும் போது யாராச்சும் ஒருத்தங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு பெரியவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த கப்பில் தான் ரவா அழந்து விட்டேன் ஸோ இதே கப்லேயே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அழந்து இப்போ இதில் நான் ஒரு கப் ரவாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம் அடுத்து ஒரு கப் இதப்போ நம்ம ஒரு கப் ரவாக்கு நான் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி உப்பு உப்பு தான் வந்து நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு மெயின் மிஸ்டேக் ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடாமல் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரவாவை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சென்ட்ரில் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ ரொம்ப லம்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம காய்க்காத பால் இருக்கும்ல அப்படி ரா பால் ரா மில்க் வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்படி இப்போது இதை லைட்டாக கொஞ்சம் கூட மூடி வச்சு வேக வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இதில் நெய் அண்ட் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் தழை தழைன்னு அப்படி ரவா உப்புமா நல்லா பார்க்கவே நல்லதாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரவா உப்புமா ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்